எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சத்தியுக பிறவியின் மகத்துவம். ராஜயுகத்தில் நமக்கு என்ன தெரியும்னா, இது ஒரு கல்பம்ன்றது 5000 வருஷம். அது வந்து சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம்னு பிரிக்கப்பட்டிருக்கு. 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. சுகம் பாதி, துக்கம் பாதின்னு பிரிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். இதில் சத்தியுகத்தில் 8 பிறவி, திரேதாயில 12, துவாபரத்தில் 21, கலியில 42, சங்கமத்தில் 1, இப்படி மொத்தமாக கூட்டிங்கன்னா 84 பிரிவுகள் எடுக்கிறோம். 900,000 பேர் தான் 84 பிரிவுகள் எடுக்கிறாங்க. ஒரே பிரிவு எடுக்கிறவங்க கோடிக்கணக்கான மக்களும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் துவாபரத்தில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கலியுகம் முடிப்பார், ஜட்ஜ்மெண்ட்டான வீட்டுக்கு போவார். அதே மாதிரி தான் சத்தியுகத்தில் ஒருத்தர் பிறக்கிறார், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம் எல்லாம் முடித்து திருப்பி வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது துவாபர கலியுகத்தில் எப்படி ஒரு பிரிவு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு பிரிவு சத்தியுக திரேதாயுகம்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் எடுக்கக்கூடிய பிறவிக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அது ரொம்ப ஸ்பெஷலு? பரமாத்மா நேற்றைய சண்டே வாணியில் அதை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க சத்தியுக பிறவியை அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கலியுகத்தில் ஒரு தேசத்துக்காக போராடின ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவருக்காக என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஊர் ஃபுல்லாக சிலைகள் வைக்கிறாங்க, கரெக்டாக. வருஷ வருஷம் அவர் பர்த்டே வரும்போது, அவருடைய நினைவு நாள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சிலையை நல்லா கழுகி, இல்லை தேவைப்பட்டால் பெயிண்ட் அடித்து ஃப்ரெஷ் ஆக்கி பூ மாலையெல்லாம் போட்டு விமர்சையை கொண்டாடுவாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் அது பண்ணுவாங்க. அவரை மரியாதை கொடுக்குற விதமாக என்ன பண்ணுவாங்க, அவர் பேரில் ஊர்லெலாம் நிறைய ரோட்டுக்கு பேர் வச்சுருப்பாங்க, அப்படியும் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப விசேஷமானவராக தான் ரூபா நோட்டில் அவர் படம் போடுவாங்க, காயினில் அவர் படம் போடுவாங்க, ஸ்டாம்ப் வெளியிடுவாங்க அவரோட ஃபோட்டோ போட்டு. இதெல்லாம் தான் கலியுகத்தில் நம்ம பார்க்குற கண்கூடான விஷயங்கள். ஆனால் சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் வாழ்ந்தவங்க கூட நம்ம என்ன சொல்கிறோம், தேவதைகள்னு சொல்கிறோம். தெய்வீக குணமுள்ள மனிதர்கள், அவர் கடவுள்லாம் கிடையாது, கடவுள் ஒருத்தர் தான். அவருடைய இயற்பெயர் சிவன். உலகம் அவரை அல்லா, ஜஹோவா, காடுன்னு வேறு வேறு பேரில் கூப்பிடுது. ஆனால் நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா வெறும் சிவலிங்கமாக கும்பிட்றீங்க. வேறு சில சாமிகள்ன்ற பேரில் நம்ம கும்பிட்றோம் இல்லை பக்தியில், இவங்கெல்லாம் யாருன்னா தேவதைகளாக இருந்தவங்க. பரமாத்மா சொல்கிறாரு, இன்றைக்கும் கோயில்களில் வேறு வேறு சிலைகள்ன்றது உங்களை தான், ஆகம விதிப்படி உங்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. அப்படின்னா என்ன, சிஸ்டமேட்டிக்காக நடக்குது. சில கோயில்கள் 4 மணிக்கே பூஜையில் ஆரம்பிச்சிடணும், தெரியும் உங்களுக்கு கரெக்டாக. ஒரு ஆர்டராக பண்ணிட்டோம், எப்படி அதுக்கு ஒரு ஆகமதி விதி இருக்கோ அது மாதிரி பண்ணுவாங்க. வேறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க, அப்புறம் பால் தயிர் இல்லை என்னென்னோ போட்டு, இல்லை அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்களா இல்லையா. அது இன்றைக்கி நேற்று இல்லை, பக்தி ஆரம்பித்ததில் இருந்து எப்போல்லாம் இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சு வடிவிக்க ஆரம்பித்தாங்களோ அந்நிலேருந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இந்த காலத்தில் அரசியல்வாதிகளுக்கு வந்து வைக்கக்கூடிய சிலைகளுக்கு வந்து அந்த பிறந்த நாள் இறந்த நாளுக்கு தான் கவனிப்பேன், ஒரு பேரில் ரோடு பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் கோயிலில் இன்றைக்கும் பக்தர்கள் பயங்கர பயபக்தியோடு கும்பிட்றாங்க. பரமாத்மா சொல்ற சிவனை தவிர என்ன தவிர பாக்கியெல்லாம் நீங்கள் தான் அப்படின்றார். அப்போது ஒரு சத்தியுகத்தில் திரேதாயுகம் வாழ்ந்தவங்களுக்கு துவாபர கலியுகத்தில் கிடைக்கிற மரியாதை பாருங்கள், இன்றைக்கும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது கோயிலில். அப்போ அவர் சொல்கிறார், இன்றைக்கி உங்கள் சிலைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை இப்படி இருந்ததுன்னா, நீங்கள் சத்தியுகத்தில் வாழ்க்கை எப்படி இருந்திருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்றார். எப்படி இருக்கும்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பரமாத்மா வாணியில் சொன்னதெல்லாம் சொல்ல சொல்கிறேனே. பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா, லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தினுடைய முதல் ராஜா. அவர் வந்து தான் போட்டிருக்க அந்த ராஜா காஸ்டியூம் இருக்குல்ல, அது இன்றைக்கி போட்டது அடுத்த நாள் போட மாட்டார். பாருங்களேன் அப்போ எவ்வளோ பணக்காரராக இருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சாயந்தரம் ஈவினிங் ஆனால் நம்ம இங்கே வந்து பாட்டு கச்சேரி எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு வாடி போகிறோம், வருஷத்துக்கு ஒரு வாடி போகிறோம், இப்போ இல்லை டிவியில் பார்த்து சந்தோஷப்படுகிறோம். அங்கே தினசரி நடக்குமா? உணவு பழக்கம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துன்னு இருக்குது. அதனால் உணவு இது சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதா சொல்லி நம்ம பேருக்கு 2 இட்லி 3 சப்பாத்தி இந்த கணக்கில் சாப்பிட்டு வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இப்போது அங்கே 36 ஐட்டத்தோட உணவு இருக்கும். ஜூஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்குன்னே ஒரு பழங்கள் இருக்கும், கட் பண்ணி பழங்களாக சாப்பிட்றதுக்கு பழங்கள் அங்கே இருக்கும். எல்லாமே வந்து நியூட்ரிஷியஸாக இருக்கும், சக்திசாலியாக இருக்கும். நம்ம இங்கே வந்து ஃபெர்டிலைசர்லாம் அடிப்பாங்க,
மருந்தெல்லாம் அடித்து தானே சில காய்கறிகள்லாம் விளைவிக்கிறோம். அங்கெல்லாம் இயற்கை விவசாயம் தான் நடக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி தேவைப்பட எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் பாருங்களேன். இங்கே நம்ம வந்து கியூன் எலிசபெத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, அவங்கள யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, சட்டப்படி அவங்கள அரெஸ்டே பண்ண முடியாது, அவ்வளோ விசேஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு கலிகாலத்தில் கியூன் எலிசபெத் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை. சத்தியுகத்திலையும் திரையதாயகத்திலையும் அங்கே வாழ்ந்த யாருக்குமே அரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஒரு கோர்ட்டு கிடையாது, மக்கள் எல்லாருமே நல்லவங்க. தெரியல, அது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய கொடிஷனாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக கூட இருக்கலாம், உங்களுக்கு நோய் நொடி வரும், எல்லோரும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டியிருக்கும். வசதியானவன் அப்போலோ மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் போவான், வசதியாக இல்லாதவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவான். ஆனால் நோய் நொடின்றது இங்கே இருக்க தான் செய்யுது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், துக்கம் உடலில் அனுபவிச்சு தான் ஆகணும். சத்தியுகத்திலே தெரியாத உடல் நோயின் ஒன்று இருக்கவே இருக்காது. அங்கே ஃபார்மசி கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, அதனால் டாக்டரும் கிடையாது. அவ்வளோ நல்லாயிருக்கும்ல வாழ்க்கை. ஸோ அங்கே சண்டை சச்சரவே இல்லாதனால ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, வக்கீல் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, நீதிபதி கிடையாது. அப்போது இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஆயுசும் பாருங்களேன். இங்கே வந்து 60 வயசு 70 வயசு வாழ்ந்துட்டா பெரிய விஷயம். இங்கேயே ஒருத்தருக்கு 50 60 தாண்டாவே எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க, நம்ம டைம் முடிச்சு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுகளும் ஆயிடுச்சு. சத்தியுகத்தில் நீங்கள் 150 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பரமாத்மா ரூபானியில் ஒரு வாலிபர் வந்து 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 25 வயசுக்கு அப்புறம் நான் சொல்கிறது சத்தியுகத்தில் அந்த உடல் அமைப்பு 25 தான் இருக்கும், வயசு மட்டும் கூடினே போகும். அப்படின்னா 150 வயசுலையும் ஆரோக்கியமாக தான் இருப்பார். அப்போது அவர் புரிஞ்சுப்பார், எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு கிளம்பி போகிறது அங்கே மரணம். ஓகே, இந்த மரணம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப குடும்பமானது, கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்காது. அந்த வார்த்தையே இருக்காது, மரணம்ன்ற வார்த்தையே இருக்காது. அப்படி சாவே மாட்டாங்களா, சாவாங்க, அதுக்கு பேர் மரணம் கிடையாது. அவங்க வந்து இந்த சரீரை விட்டுட்டு வேற ஒரு சரீரம் எடுக்கிறாங்க, பாம்பு எப்படி தோல் உரிக்குதோ அந்த மாதிரி அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் வாழ்ந்த தேவதைகளுக்கு இன்றைக்கும் கோயிலில் பூஜை நடக்குதுன்னா, அதுவும் ஆகம விதிப்படி நடக்குதுன்னா, எவ்வளோ டெடிக்கேட்டடாக இப்போ மக்கள் இன்றைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு பரமாத்மா ராஜகோத்தில் சொல்கிறார். அப்போ ஒரு ராஜயோகியும் புரிஞ்சுக்க வேண்டியது, தாம் பண்ணுற ராஜயோகத்தினுடைய மதிப்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும், மன்மான பாவத்தினுடைய பவரை புரிஞ்சுக்கணும். அதிகாலையில் எழுந்து அமிர்த வேளையில் தன்னை ஆத்மானு புரிந்து ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்தால், ஆத்மாவில் இருக்க பாவத்தை 100க்கு 100 எரிச்சிட்டோன்னா, நம்ம கர்மாதி தானோம்னா ஃபரிஸ் ஆகிடுவோம், ஏஞ்சில் ஆகிடுவோம். நம்ம கொஞ்ச நாளுக்கு வந்து சூட்சமோதனத்தில் இருக்கலாம், அப்புறம் அட்வான்ஸ் பர்த் எடுக்கலாம், திருப்பி சத்தியகுதிரை முதல் நாள்லேருந்தே நடிக்கலாம், 9 லட்சத்தில் பேர்லேருந்து நடிக்கலாம். சரியா? ஸோ நம்முடைய முயற்சி, நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே சத்தியுகத்தில் முதல் நாளில் வர்றதுக்காக இருக்கணும். அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நல்லாவே ட்ரை பண்ணணும். ஓகே, 2 தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு தகவல் வந்து, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என் நண்பர் வந்து அவரோட கம்பெனியில் வந்து ஷேர் கொடுத்தாரு, ஆயினா ஷேர் கொடுத்த யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கேளுங்க, நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். சில பேர் கூப்பிட்டுருந்தாங்க, சில பேர் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு நம்ம வந்து அதை மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நேற்று என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால், போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் இனிமே யாரும் கேட்க வேண்டாம், நான் அது ஃப்ரீயாக கொடுத்தது, இவ்வளோதான் இருந்தது கொடுத்தாச்சு, இனிமே அது விஷயமா யாரும் கேட்க வேண்டாம், ஏன்னா நம்மளால் பண்ண முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, என்னால் பண்ண முடிஞ்சது ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ராஜயோகம் 12 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் வந்து ராஜயோகம் வந்து 2.5 வருஷம் கழிஞ்சு தான் முதல் முறையாக மதுமனுக்கு போனேன். என்னோடய ஸ்டோரி வந்து அப்போ ஃபினான்ஷியலாக பயங்கர வீக்காக இருந்ததுனால, எனக்கு வந்து என்னுடைய பாடி ஆத்மாக்கள் கொஞ்சம் பேர் ஸ்பான்சர் பண்ணி தான் நான் போக முடிஞ்சது. அப்போவே காசு கிடைச்சும் அன்றைக்கும் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வந்து, அதுக்கு போய் ஃபீஸுக்கும் போய் அதுக்கப்புறம் ஆத்மாக்கள் கொடுத்தது வச்சு தான் என்னால் போயிட்டு வர முடிஞ்சது. அதான் வாழ்க்கையிலே நான் போனால் ஒரே மீட்டு, அதுக்கப்புறம் நான் போகவும் இல்லை. இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதே நிலைமை சில பேருக்கு இன்றைக்கும் இருக்கும். அதாவது பாபாவை பார்க்கணும், மதுமனுக்கு போகணும், பரமாத்மா இப்போ வர்றது இல்லை, இருந்தாலும் மதுமன் காலை வச்சாவே இல்லை, அது ஒரு பெரிய இது தான். மெடிடேஷனே தெரியாதவங்க, யோகாவே தெரியாதவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஸ் தான் காரணம், பைசா தான் காரணம், என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கிற அட்லீஸ்ட் 1-2 பேருக்காவது இப்போ எங்களால் உதவ முடியும். நான் நேற்று ஒரு சகோதரியோட பேசிகிட்டு இருந்தேன், அவங்களும் வெளிநாட்டில் இருக்கேன், அவங்களும் போனதில்லை மதுமனுக்கு, அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னால், என்னால் தான் போக முடியல, எனக்கு அங்கே வெளிநாட்டிலேருந்து மதுமன் போகிற காஸ்ட்டை விட இந்தியாவிலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து நீங்கள் ராஜஸ்தான் போகணுன்னா, அதாவது நம்ம மதுமனுக்கு போகணுன்னா, ட்ரெயின் டிக்கெட் வந்து 2200 ரூபா ஆகுதுன்னு நினைக்கிறேன், அப் அண்ட் டவுன். ஓகேவா? இந்த டிக்கெட் நம்மளால் எடுத்து தர முடியும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவில், இந்தியாக்குள்ளேருந்து கேளுங்க தயவு செய்து. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோன்னா,
நீங்கள் தான் உங்கள் சென்டரில் பர்மிஷன் வாங்கிக்கணும் அது போயிட்டு வர்றதுக்கு. அங்கே எங்கே அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே தங்குவீங்க தெரியுமா, ஒரு வாரம் 10 நாள். அதுக்கு உணவு தர்றதுக்கு அவங்க உங்களுக்கு தங்குறதுக்கு அந்த செலவுன்னு சொல்லிட்டு 2500 வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கான டிக்கெட்டு நம்ம போட்டுட்டு உங்களுக்கு ஆன்லைனில் கொடுப்போம். இப்படி ஒன்று ரெண்டு பேர் ட்ரை பண்ணுங்கள், கேளுங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு விசிட்டாக இருக்கணும். இதுக்கு ஏற்கனவே நான் 10 அடி போயிட்டேன், 11வது அடி போகிறதுக்கு தாங்கன்னு கேட்காதிங்க. தயவுசெய்து இது ஒரு ஐடியா என்னென்னா, மதுமண்ணில் காலையே வைக்காத ஆத்மாக்களுக்கு ஃபினான்ஸ் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரியும் அவரோட கஷ்டம் என்னன்னு. ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு ஆர்வம் நிறைய பேருக்கு. இது நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கணும். நான் போகல, ஆனால் அடுத்தவங்க போகிறேன்னா நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். சரியா? உங்களுக்கு நம்ம ஃபோன் நம்பர் தெரியும், வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க. ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறோம், அது போக போக நம்ம நிறைய பேருக்கும் அதை பண்ணலாம். சரியா? ஸோ ஒரு சகோதரி தயாராக இருக்க அங்கே பள்ளி தரேன்றாங்க, நானும் தயாராக இருக்கேன். நம்ம கேட்டால் யாராவது கொடுப்பாங்க. நம்ம டிக்கெட் வரைக்கும் நான் இப்போ பண்ணுறேன். போக போக நமக்கு நல்ல வசதி வந்ததுன்னா அந்த எக்ஸாம் மட்டும் பண்ணி கொடுக்க முடியுமான்னு யோசிக்கலாம். அது காலப்போக்கில் நடக்கலாம். அந்த ட்ராமாவில் எப்படி இருக்கோ அது நடக்கலாம். ஏன்னா இப்போ சீசன் ஆரம்பிச்சிச்சு, அக்டோபர்லேயே ஆரம்பிச்சிச்சு 2022. எல்லா வருஷம் அப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் ஃபினான்ஸ் ஒரு காரணம், ஆனால் இது ஃபஸ்ட்டு விசிட்டாக இருக்கணும். தயவுசெய்து ஓகே, நான் 10வது வட்டி போகிறேன், 20வது வட்டி போகிறேன், அதுக்கு பண்ணி கொடுங்கன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. முதல் முறையாக போகிறவங்களுடைய கனவை நிஜமாக்கணுன்றது தான் நம்மளுடைய ஒரு சின்ன முயற்சி. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.